இந்திய விண்வெளி ஆய்வு மையத் தலைவர் எஸ் சோமநாத் கூறுகையில், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 4 முதல் 5 ஏவுதல்கள் விண்ணில் ஏவப்பட உள்ளன. ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ஒரு ஏவுதல் இருக்கும் என்று அவர் கூறினார். ஜனவரிக்கு முன் நீங்கள் குறைந்தது 4 முதல் 5 வெளியீடுகளை காண்பீர்கள். பூமியில் இருந்து L1 புள்ளிக்கு பயணிக்க 110 நாட்கள் ஆகும். ஜனவரி நடுப்பகுதியில் நாங்கள் L1 புள்ளியை அடைவோம். அப்போது லக்ராங்கியன் புள்ளியில் நுழைப்போம் என்றார் சோமநாத். அக்டோபர் 21 திட்டமிடப்பட்டுள்ள வரவிருக்கும் சோதனை வாகன T1 திட்டம் குறித்தும், சோதனை வாகனம் T1 மிஷன் அக்டோபர் 21 திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். ககன்யான் திட்டத்திற்கு சோதனை தேவைப்படுகிறது, குழு தப்பிக்கும் முறையை நிரூபிக்கிறது. எனவே ககன்யானில் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் மிகவும் முக்கியமான அமைப்பாகும். ராக்கெட்டுக்கு ஏதாவது நேர்ந்தால் வெடிக்கும் ராக்கெட்டில் இருந்து ஊழியர்களை நகர்த்தி காப்பாற்ற வேண்டும். இந்த சோதனை விமானத்தின் ஒரு நிபந்தனையில் ஊழியர்கள் தப்பிக்கும் முறையை நிரூபிக்கும். முக்கிய நிபந்தனை என்னவென்றால், நாங்கள் இப்போது டிரான்சோனிக் நிலையை நிரூபிக்கிறோம் என்று எஸ் சோமநாத் கூறினார்.